அப்பாக்களுக்கு மகள்கள் எப்பவுமே தேவதை மாதிரி தான் எப்பவுமே மகன்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அதுல ஒரு பாசம் இருந்தாலும் வெறும் வெறுமைக்காக கூட தன்னோட மகள்களை எந்த அப்பாவும் திட்ட மாட்டாங்க பொண்ணு தப்பு செஞ்சிருந்தாலும் மறைக்க தான் பாப்பாங்க அப்படிப்பட்ட பந்தம் இந்த அப்பா மகள் அப்படின்னு சொல்லப்படுற பந்தம் அப்படி ஒரு அப்பா மகள் பந்தம் நமக்கு தெரிய வந்திருக்கு தெரிய வந்த தருணம் சோகமான தருணமா இருக்கு ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் கேரளாவில நடந்திருக்கு உலகத்துல உள்ள எல்லா அப்பா மகள்கள் மாதிரி இவரும் பொண்ணு ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே வாங்கி அந்த பொண்ணு ஆசைப்பட்டு கேட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அந்த தந்தை ரொம்ப லேட்டா நிறைவேத்திட்டாரு அப்பா மகள் அப்படிங்கிற உறவுக்கு எடுத்துக்காட்டா தான் அனில் அவரோட மகள் அனகா துரு துருன்னு இருக்கிற அவங்க பள்ளியில பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்காங்க ரொம்பவே கெட்டிக்காரி அணக்கா என்ன கேட்டாலோ அணில் உடனே வாங்கி கொடுத்துருவாரு அப்படி இருக்கும்போது இந்த கிறிஸ்மஸ்க்கு அணக்கா அவங்க கால்ல போட்டு அழகு பார்க்க தங்க கொலுசு ஒன்று கேட்டிருக்காங்க அந்த தங்க கொலுசை வாங்க அந்த தந்தை கிட்ட அப்போதைக்கு கையில காசு இல்லை ஆனா எப்படியாவது வாங்கி தந்துடுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் கிறிஸ்மஸ் வரதுக்கு இன்னும் பத்து நாட்கள் இருக்கு அந்த பத்து நாட்களுக்கு முன்னாடி தன்னோட தோழிய பாக்குறதுக்காக அனகா சாலையோரம் போயிருக்காங்க எதிர்பாராத விதமா எதிர்ல வந்த டெம்போ அனகா மேல மோத எகிரி போய் விழுந்திருக்காங்க அதிர்ச்சியில அனகாவோட குடும்பத்தினர் மருத்துவமனையில பிறகு அவங்களுக்கு நினைவு வர்றதும் போறதுமாவே இருந்துச்சு நினைவு வரும்போதெல்லாம் அவரோட அப்பா ஓடி வந்து அவங்க கிட்ட பேச முயற்சி பண்ணிருக்காரு ஆனா அந்த நேரத்துல திடீர்னு நினைவு போயிடுது பத்து நாட்களுக்கு இதே பரிதவி அந்த ஃபேமிலியே இருந்திருக்கு பத்தாவது நாள் கரெக்டா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தந்தை அனில் மகள் கிட்ட பேச ஆசையோட கிட்ட போகும்போது அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற அவங்க வெளியில வருது உடஞ்சு இறுதி காரியத்துக்கான வேலைகள் எல்லாம் ஈடுபட்டார் அந்த இருந்த அரசு பள்ளியில அனக்காவுடைய உடல் பொதுமக்களோட அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது திடீர்னு அணிலுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வர சட்டு புட்டுன்னு ஓடி போனாரு அந்த இடத்த விட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க அணில் மகளை கிடத்தி போட்டுட்டு இந்த நேரத்துல எங்க ஓடுறாரு அப்படின்னு போனவரு ஒரு நகை கடைக்குள்ளார போனாரு அங்க போய் தன்னோட மகள் இறுதியா கேட்ட தங்க கொலுச வாங்கிட்டு வந்தாரு சலனமே இல்லாத அந்த சடலத்தோட கால்கள்ல அந்த மகளோட அப்பா அந்த தங்க கொலுச மாட்டி விடுறாரு இத பார்த்த எல்லாருடைய கண்களும் குளமா தேங்கி போச்சு உண்மையான தந்தை மகள் பாசம்னா என்ன அப்படிங்கறத அணில் அந்த தருணத்துல உணர்த்தி இருந்தாரு